ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 26, 2022, தமிழ் சுபக்ருது வருடம் ஆவணி மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம் மாலை 6:32 வரை, அதன் பிறகு மகம் நட்சத்திரம். சதுர்தசி திதி பிற்பகல் 12:25 வரை, அதன் பிறகு அமாவாசை திதி. யோகம் சரியில்லை. தனுசு மற்றும் மகர ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ அமாவாசை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், கடகத்தில் சுக்கிரன் சந்திரன், சிம்மத்தில் சூரியன், கன்னியில் புதன், துலாமில் கேது, மகரத்தில் சனி, மீனத்தில் குரு. இன்று மாலை 6:32 சந்திரன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. 4ஆம் இடத்துல மாலை 6 மணி வரை சஞ்சாரம் பண்ணுறாரு. சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த சுணக்கங்கள் விலகும். இருப்பினும் வயிறு சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளை சனி காரணமாக இருக்கார். அதே சமயம் மாலை 6 மணிக்குள்ளார உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இடமாற்றத்திற்குண்டான காரணியாக இருக்கக்கூடிய வகையில் சனி சந்திரன் பார்வை காரணமாக இருக்கும். குரு பார்வை உங்களுக்கு வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக செலவுகளை ஏற்படுத்துவதற்கோ அல்லது இடமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கோ காரணமாக இருக்கும். மாலை 6:32 சந்திரன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகின்ற வேளையில் சூரியனோடு இணையிறாரு. சூரியன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டாலும் உங்களுக்கு செலவுகள் குறைவதற்கு வாய்ப்பில்லை. 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல சூரியனோடு சேர்றதுனால அங்கே பவர் இல்லாமல் போகிறாரே அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் செவ்வாயின் பார்வை சந்திரனுக்கு கிடைக்கிறது. சந்திரமங்கள யோகம், செவ்வாயின் 4ஆம் பார்வை சந்திரமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால உங்களுக்கு மனதில் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கும் மனோதிடம் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க தொந்தரவுகளிலிருந்து சங்கடங்களை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அரசாங்கத்தின் இடர்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும், மன உளைச்சலை ஏற்படுத்தும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்கள் தலைவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய அலைச்சல் மிகுந்த நாள். ரிஷப ராசி. 3ஆம் இடத்தில் ஆட்சிபலத்தோடு இருக்கிற சந்திரன் மனசுல சந்தோஷத்தையும் தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் பாகிய சனி உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு காரணமா இருப்பாரு. பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழப்பத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் தேவையான அளவுக்கு தேவையான விஷயங்களுக்கு பண வரவுகள் இருந்து கொண்டிருக்கும். அதற்கு காரணம் 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் உச்சபலத்தோடு 5ஆம் இடத்தில் இருக்கிறது, யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த உச்ச புதனுக்கு வக்ர குருவின் பார்வையும் யோகத்தை ஏற்படுத்துகின்றது. ஸ்தான பலம் குருவுக்கு சாதகமாக இருக்கிறது. உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும், பண வரவை ஏற்படுத்தும், மனதில் தைரியத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். மாலை 6:32 சந்தோஷமான செய்திகளை பெற்ற பிறகு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி சூரியனோடு இணைகின்ற சந்திரனால உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகிறதுக்குண்டான யோகமான பலன்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் அலைச்சல் ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இருக்கு. இன்று உங்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும், பண வரவுகள் அதிகரிக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், குடும்பத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுவதற்குண்டான சாதகமான நாளாக இருக்கும். மிதுன ராசி. ராசிநாதன் புதன் உச்சபலத்தோடு 4ஆம் இடத்தில் இருக்கிறதும், ராசிநாதனுக்கு குருவின் பார்வை இருக்கிறதும், 2ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சிபலத்தோடு இருந்து குருவின் வக்கர பார்வையில் இருக்கிறதும் இன்று உங்களுக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் மறைவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும்.
குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று வெளியூருக்கு செல்வதற்குண்டான யோகம் இருக்கு. அதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும். தொழில் வளர்ச்சிக்கும் உத்தியோக பிராப்திக்கும் இது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சுகங்கள் அதிகரிக்கும். ஆரோக்கியம் முன்னேற்றத்தை காணும். தாயாரின் ஆரோக்கியம் நல்ல வளர்ச்சியை காணும். அதே சமயம் வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்றவை கிடைக்காமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு அது கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை சாதகமாக இருக்கு. இன்று மாலை 6:33 சந்திரன் 3 பெயர்ச்சியாகின்ற வேளையில் சூரியனோடு இணையிறது உங்களுக்கு குடும்பத்தில் மேலும் சந்தோஷத்தை ஏற்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருந்து வந்த கவலைகள் விலகும். 3 சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. மற்ற ராசியை பொறுத்த வரைக்கும் 3 சூரியன் இருந்தால் கவலையை தரக்கூடிய, பயத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார். ஆனால் மிதுன ராசிக்கு 3 சூரியன் 3 ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. பயத்தை தராமல், கவலையை தராமல் மனோதிடத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுடைய ஸ்திரத்தன்மையை வெளி உலகுக்கு காண்பிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பண வரவுகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் இன்று. சந்தோஷம் நிறைந்த நாள். கடக ராசி. ராசிநாதன் சந்திரன் லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் இணைந்து ராசியில இருக்காங்க. ராசியில ராசிநாதன் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதும் அந்த ராசிநாதனுக்கு குருவின் பார்வை கிடைக்கிறதும் யோகத்தை ஏற்படுத்தினாலும் சப்தமஸ்தானத்து வக்ர சனி உங்களுக்கு குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு காரணமாக இருப்பார். குடும்பத்தில் உங்களுடைய வார்த்தைகள் சற்று உஷ்ணமாக வருவதற்கும் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு எதிரியாக செயல்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மாலை 6:32 சந்திரன் 2 பெயர்ச்சியாகி அந்த எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றலை நல்ல சாதுரியமான வார்த்தைகள் மூலமாக ஏற்படுத்தி அதன் மூலமாக குடும்பத்தில் உள்ள எதிரிகளை சமாளிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துகிறாரு. இன்று உங்களுடைய குடும்பத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கும் தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அரசாங்கத்தின் அனுகூலமான போக்கு கிடைத்தாலும் அதனால் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்பட்டாலும் சற்று உஷ்ணமான வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சங்கடமான நாளாக இருக்கும். சிம்மராசி. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு, வக்ர குருவின் பார்வையில் இருக்காரு. இதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கும், குறிப்பாக படாடோப செலவுகள் ஏற்படுவதற்கும், உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சிக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் செலவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இன்னைக்கு சாயந்தரம் 6:32 வரைக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வர்றதுனாலையும், அந்த விரையாதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வந்து மறைவதுனாலையும் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுவதற்கும் குடும்ப உறுப்பினர்களின் சேர்க்கை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. பிரிந்தவர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதற்காக ஒன்றிணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். 8 குரு வக்கரகதியில் இருந்து 2 பார்க்கறதுனால பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஏன்னா 2 அதிபதியான புதன் உச்ச பலத்தோடு இருக்காரு. அது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. லாபஸ்தானாதிபதி புதன் உச்ச பலத்தோடு இருக்கிறது. மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் ஆன்மீக பெரியவர்களின் ஆசி கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. ஆனால் இந்த குரு வக்கரகதியில் 2 பார்க்கறதுனால எதிரிகள்கிட்ட பேசும்பொழுது அவர்களின் பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசினால் உங்களுக்கு அவப்பெயரை சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் உங்களுக்கு கெட்ட பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. குழந்தைகள் இந்த குழப்பத்திற்கு காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகளிடம் சற்று கவனத்துடன் பேசுங்கள். ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையை வச்சு தான் குழந்தைங்க அதிகமாக பேசுவாங்க. அந்த குழந்தைகள் பேசுறதுக்கு நீங்கள் திருப்பி பதில் கொடுக்கும் பொழுது தான் பிரச்சனையே ஆரம்பம். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் ஆனாலும் பண வரவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் அதிகம் தென்படுகின்ற நாள். கன்னி ராசி. லாபஸ்தானாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்தில் மாலை 6:32 வரைக்கும் இருக்காரு. அங்கே ஆட்சி பலத்தோடு இருக்காரு, சுக்கிரனோடு சேர்ந்து இருக்காரு. 2 வீட்டு அதிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு குடும்பத்தினர் மூலமாக, குடும்பத்தின் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது.
குறிப்பா ஃபைனான்ஸ் தொழில் பண்ற கன்னிராசி நண்பர்களுக்கு இன்று லாபம் அதிகரிக்கும் மாலை 6 மணி வரைக்கும். மாலை 6 மணிக்கு மேல சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ள பயிற்சியாகி சூரியனுக்கு மிக அருகில் வரதுனால அந்த இடத்துல சந்திரனுக்கு பவர் இல்லாம போகும். இதுவும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும், செலவுகளை குறைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும், மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும், கொடுத்த பணம் கைக்கு வருவதற்கும் திரும்ப வருவதற்கும் கடன் வசூலாகிறதுக்கும் உண்டான யோகமான நாளாக இருக்கும். இன்று நாள் முழுவதும் மனதிற்கு பிடித்த சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். துலாம் ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் செஞ்சிருக்கின்ற இந்த நாள் உங்களுக்கு தொழில் வளர்ச்சிக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. உடல் நோகரத்துக்குண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று உடம்புல அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுகஸ்தானத்தில் இருக்கிற சனி வக்கரகதியில் இருக்கிறது ஆரோக்கியத்தில் சின்ன சுணக்கத்தை ஏற்படுத்துவார். ஆரோக்கியம் இருந்ததுன்னா அலைச்சலை ஏற்படுத்துவார், அலைச்சல் குறைஞ்சதுன்னா ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படும், கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் சப்தமஸ்தானாதிபதியான செவ்வாய் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்கள் எதிரிகளின் வார்த்தைகளுக்கு பதில் வார்த்தை பேசக்கூடிய சங்கடம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படும் சூழ்நிலையும் இருக்கு. சாயந்தரம் 6:32 சந்திரன் லாபஸ்தானத்துக்குள்ள பயிற்சியாகி உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கு அரசாங்கத்தின் தொந்தரவுகள் இருந்ததுன்னா அதிலிருந்து விடுபடுவதற்குண்டான முயற்சிகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். சமூக பெரிய மனிதர்களின் நட்பின் மூலமாக இந்த சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்று மாலை 6 மணிக்கு மேலே மேலதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலை உங்களுடைய அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் புதிய முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு காரணமாக இருந்து அதற்கு அவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு தனலாபம் ஏற்படுகின்ற, சமூக மதிப்பு ஏற்படுகின்ற, உத்தியோகத்தில் மரியாதை கூடுகின்ற சாதகமான நாள். விருச்சிக ராசி. பாக்யஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் 3ஆம் இடத்து சனியின் வக்கர பார்வையில் இருக்காரு. குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும். தேவையில்லாத எதிர்பாலின நட்புகளின் தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள், குறிப்பாக அத்தை, அத்தையின் கணவர், அவர்களால் உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை சமாளிச்சுட்டு போகிறது நல்லது. அவர்களுக்கு எதிர்வார்த்தை பேசி உங்களுடைய பேரை கெடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. சப்தமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் ராசிநாதன் உங்களுக்கு கோபத்தை அதிகப்படுத்துவதற்கு காரணமாக இருப்பார். திருமண விஷயத்தில் ஒரு சிறு தடை ஏற்படுறதுக்கு இது காரணமாக இருக்கும். அதே சமயம் மாலை 6:32 சந்திரன் உங்கள் தசமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி தசமஸ்தானாதிபதியான சூரியனோடு இணைகிறது. உங்களுக்கு வளர்ச்சியை தருவதற்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவதற்கும் சுகங்களை அதிகப்படுத்துவதற்கும் அதன் காரணமாக சுகத்திற்காக வெளியூர் பிரயாணங்கள், டூர் போகிறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும். இன்று முழுவதும் உங்களுக்கு காலை முதல் மாலை வரை மன உளைச்சலும், மாலைக்கு பிறகு சந்தோஷமான அனுபவங்களும், மலை வாசஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்குண்டான முயற்சிகளும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு அலைச்சல் மிகுந்த நாள். தனுசு ராசி. இன்று மாலை 6:32 வரை சந்திராஷ்டமம். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு. குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எதிர்வார்த்தை பேசக்கூடிய நபர்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சுக்காமல் பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு படபடப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் சந்திரன் சேர்க்கைங்கிறது வந்து ஆரோக்கியத்தில் சங்கடத்தை ஏற்படுத்துவார். ஆண்களுக்கு இடுப்பு பகுதியில் கொஞ்சம் அடிபடாமல் பார்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ரேஷ் டிரைவிங் தவிர்க்கிறது அவசியமான ஒன்று. அரசாங்கத்தின் தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் மாலை 6 மணிக்கு மேலே ஏற்படுறதுனால உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கும். தேவையில்லாத கடன்கள் அதிகரிக்கிறதுக்கும் தேவையில்லாத ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே முடிஞ்சால் வீட்டை விட்டு வெளியில் போகாமல் வண்டியை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கணுமே அப்படின்னு நினைக்காதீங்க. சேஃப்டிக்காக சொல்கிறேன், கவனத்துடன் இருப்பது நல்லது. மன உளைச்சல் ஏற்படுத்துகின்ற நாள். மகர ராசி.
மாலை 6:32 வரை சப்தமஸ்தானத்தில் சுக்கிரனோடு இணைந்துள்ள சந்திரன் உங்களுக்கு சில டெம்பரவரி சந்தோஷத்தை கொடுத்து குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ராசிநாதன் சனி வக்கரகதியில் இருக்கார். அதனால் மாலைக்குள்ள ஒரு சந்தோஷமும் வரும். அதே சமயம் உங்களுடைய நட்பு வட்டத்திலோ அல்லது உங்களுடைய வேலை சம்பந்தமாகவோ குழப்பத்தை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. எதிர்பாலின நண்பர்களின் உதவியினால் உங்களுக்கு சங்கடங்கள் அதிகரிக்குமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பில்லை. சுகங்கள் குறைந்து ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுவதற்கு இதுவே காரணமாக இருக்கும். நண்பர்கள் வட்டத்தில் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் யாராவது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த கடன் அடைபடாமல் சங்கடப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் மாலை 6:32 சந்திரன் சப்தமஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சியாகி அங்கே சூரியனோடு இணையிறது ஒரு விதத்தில் நல்லது தான். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் மறையிறது சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆனால் அந்த இடத்துல சூரியனோடு மறையிறதுனால அவருக்கு அங்கே பவர் இல்லாமல் போகிறது நல்ல விஷயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. சில சங்கடங்கள் வந்து மறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. சில சங்கடங்கள் வரும் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஆனால் கடைசியில் அந்த சங்கடம் வராமையே இருக்கும், அந்த அவமானம் வராமையே போகும். இன்று உங்களுக்கு பகல் முழுவதும் நண்பர்கள் வட்டத்தில் குழப்பமும் மாலைக்கு பிறகு கவலையும் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். கும்பராசி 6 சந்திரன் இருந்து கொண்டு சுக்கிரனோடு இணைந்துள்ள காரணத்தினால உங்களுக்கு கடன்கள் அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் மறைமுக செலவுகளுக்காக அல்லது தவறான செலவுகளுக்காக கடன் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும். எதிர்பாலின நண்பர்களுக்கு குடும்பத்துக்கு தெரியாமல் உதவி செஞ்சுருந்தீங்கன்னா அந்த உதவி வெளி வட்டாரத்திற்கு வந்து அதனால் குடும்பத்தில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்த உதவியை அந்த நபரே வீட்டில் போட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நபரை நம்பி விடாதீர்கள். சப்தமஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். இன்றைக்கி 6:32 சப்தமஸ்தானத்துக்கு பயிற்சியாகின்ற சந்திரன் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவதற்குண்டான சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை. அதே சமயம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நட்பு வட்டத்தில் அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை. ஜென்ரலாக சப்தமஸ்தானம் சந்திரனுக்கு உகந்த ஸ்தானம், நன்மைகள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சங்கடங்கள் அதிகரிக்கும், குழப்பங்கள் அதிகரிக்கும், அவமானம் அதிகரிக்கும், குடும்பத்தில் பிரிவினைகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் குழந்தைகளின் பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளால் அவமானப்படக்கூடிய சங்கடமும் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்று முழுவதும் உங்களுக்கு மனச்சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். பண விவகாரங்கள் உங்களுக்கு மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தும் நாள். மீன ராசி. ராசிக்கு 5 இருக்கிற சந்திரன் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமான குழந்தைகள் விஷயத்தில் தவறான முடிவுகளை எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்காரு. 6:32 சந்திரன் 5 6 பயிற்சியாகி மறைகின்ற காரணத்தினால 6 மறைவுஸ்தானம், அந்த மறைவுஸ்தானத்தில் சூரியனோடு சேர்ந்து மறையிறதுனால உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் அல்லது புதிய முதலீடுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். புதிய பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். சமூகத்தில் அந்தஸ்து உயர்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டு அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான சாதகமான பலன்கள் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. நட்பு வட்டத்தின் மூலமாகவும் சமூகத்தில் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைப்பதன் மூலமாகவும் உங்களுடைய சமூக மரியாதை கூடுவதற்கும் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படுவதற்கும் உண்டான யோகமான நாள். இன்று உங்களுக்கு மனதில் சந்தோஷம் பொங்கக்கூடிய தனலாபம் ஏற்படுகின்ற சாதகமான நாள். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.